ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அந்த பஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்தே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஊரில் எப்படி வந்து வாட்ஸ்அப் ஐஎம்ஓலாம் யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இது பார்த்திங்கன்னா கக்கோ டாக்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சேட் பண்ணுறது, கால் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கக்கோ மேப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பஸ் நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டாப் வந்து எப்போ பஸ் வரும், டைமிங் என்ன இருக்குது, அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் பர்டிகுலர் ட்ரெயினோட டைம் எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கக்கோ மேப் வந்து காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கக்கோ மேப் அப்படின்றது. இப்போ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டு லொக்கேஷனில் பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கிறத வந்து நான் இந்த மேப்பில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம எந்த பஸ் ஸ்டாப்பில் ஏற போகிறோமோ அந்த பஸ் ஸ்டாப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து அங்கே இப்போ என்ன பஸ் அவைலபிளாக இருக்குது, அது டைமிங் என்ன அப்படின்றது வரும். இப்போ வந்து சப்போஸ் இப்போ தான் பஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து டைமிங் காட்டாது, கொஞ்சம் நேரம் கழித்து அப்டேட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பஸ்ஸில் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து எந்தெந்த பஸ்லாம் நிற்குமோ அதோடய லிஸ்ட்டு எல்லாமே வரும். பாருங்கள், ஒரு ஸ்டாப்பில் வந்து வந்துடும், ஒரு ஸ்டாப் இருக்கு இன்னும் வர்றதுக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 9 மினிட்ஸ் இருக்குது, 8 ஸ்டாப் தள்ளி இருக்குது, வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாப் வரும்போதும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ண வேணாம். முன்னாடியே வீட்டில் இருந்தே வந்து பஸ் டைமிங் பார்த்துட்டு இங்கே இருக்கிற குரியன்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. வீட்டிலே பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும்போது கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று பஸ் ஏறுவாங்க. இப்படி தான் வந்து இங்கே வந்து கக்கோ மேப்பில் வந்து பஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி சப்வேல பார்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு தனி ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் நம்ம எந்த ட்ரெயினில் போகணுமோ, எந்த பிளேஸ்க்கு போகணுமோ, அதோடய டைமிங் என்ன அப்படின்றதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொரியாவில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இப்படி தான் வந்து பஸ்ஸோட இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நான் அந்த பஸ் இன்ஃபர்மேஷன் சொன்ன வீடியோவிலே இது போடணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ லென்த் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இது செப்பரேட் வீடியோவில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.